Satyabhama Institute of Science and Technology ranked among India's top 50 universities. For admissions, click the link in the description. Milky Mist in Uyirtharap Dairy Products. Healthy and tasty in every delicious bite. Mild symptoms ஓட உங்களுக்கு ட்ரீட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 23000 ரூபாய் நிர்ணயிச்சிருந்தீங்க. 10 நாளைக்கு கிட்டத்தட்ட 231000 ரூபாய் வருது. அதே மாதிரி ICU ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து 17 நாட்களுக்கு 400000 ரூபாய் அளவுக்கு நீங்கள் வந்து கட்டணத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த கட்டணத்தை வந்து கொடுத்தீங்க? இது எப்படி வந்து இது கால்குலேட் பண்ணுறீங்க? மருத்துவர்கள் எத்தனை பேர் செவிலியர் வேணும், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் மாற்றணும், 24 ஹவர்ஸில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு உடைகள், அப்புறம் அந்த நோயாளி கொடுக்கக்கூடிய உணவு, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பரிந்துரை பண்ணாங்களோ. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருந்துகளை தான் கொடுக்க போகிறீங்க, அப்படி வச்சு பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு சாமானியர்கள் கேள்வி கேட்குறாங்க. சாமானியர்கள் கேள்வி கேட்குறது ஈஸி, எங்களுடைய சேவை கட்டணமே இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாக எல்லாம் வாங்கி கொடுங்க, நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம், புரிஞ்சு போச்சு. மருத்துவமனையில் மருத்துவர் வந்து கொரோனா நோய்க்கு சிகிச்சை பண்ணி இறந்து போயிட்டார். அந்த மருத்துவர் நல்லடக்கம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை, கல்லெடுத்து அடித்தாங்களே. இதே பொதுமக்கள், இதே சமூகம் தான், அங்கே எங்கே போச்சு அந்த கேள்வி? அன்னைக்கெல்லாம் கேட்கவே இல்லை ஒருத்தருமே. ஐசியூ வார்டில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணி பாருங்கள், அவங்க எவ்வளோ தண்ணி குடிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, அவங்களுடைய மன உளைச்சல் எவ்வளோ இருக்கும். போய் அந்த நோயாளியை பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக அந்த நோய் வந்துடும் அப்படின்னு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ 1000 சார் நீங்கள் கொடுப்பீங்க, எவ்வளோ 1,00,000 சார் கொடுப்பீங்க? நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. தனியார் மருத்துவமனைகளை கொரோனாக்காக சிகிச்சை அளிக்கிறதுக்கான கட்டணத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த கட்டணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து புகாராக சொல்கிறாங்க. இந்த கட்டணம் எந்த அடிப்படையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட தமிழக பிரிவு வந்து ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க. இந்த அடிப்படையில் கட்டணத்தை வந்து நிர்ணயிக்கலாம், ஒரு நாளைக்கு 23000 அப்படின்ற கணக்கில் சாதாரண வார்டு, அதாவது மைல்ட் சிம்டம்ஸ் உடையவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதிக ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு 17 நாட்களுக்கு 400000 ரூபாய் வரைக்கும் கட்டணமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்மளோட இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட தமிழக பிரிவு தலைவர் திரு ராஜா இருக்கார், அவர் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கட்டணம் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது தமிழக தனியார் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கான கட்டணத்தை நீங்கள் வந்து தமிழக அரசுக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 23000 ரூபாய், அதாவது மைல்ட் சிம்டம்ஸ் உடையவங்களுக்கு ட்ரீட் பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு 23000 ரூபாய் நிர்ணயிச்சிருந்தீங்க, 10 நாளைக்கு கிட்டத்தட்ட 231000 ரூபாய் வருது. அதே மாதிரி ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து 17 நாட்களுக்கு 400000 ரூபாய் அளவுக்கு நீங்கள் வந்து கட்டணத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. இதை வந்து தமிழக அரசு மாற்றிருக்கு, குறைச்சிருக்கு. நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த கட்டணத்தை வந்து கொடுத்தீங்க? இது எப்படி வந்து இது கால்குலேட் பண்ணுறீங்க? அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஊடகத்தில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் ஒரு நாளைக்கு 1-1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கொரோனா நோயாளிகிட்ட கட்டணத்தை கட்ட சொல்கிறாங்க, இது மிக அதிகமாக இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஊடகத்தில். அது அரசுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் போச்சு. அப்போ வந்து அரசு வந்து என்ன சொன்னாங்க, இது மாதிரி திடீர்னு எங்களை எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது, கட்டணத்தை வந்து என்ன மாதிரி பண்ணலாங்கன்னு ஒரு ஐடியா ஜூம் மீட்டிங்ல சொன்னாங்க. ஒரு 1 ஹவர்ல இதுக்கு உண்டான பேக்கேஜ் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க, நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு 2 டேஸ் டைம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ அந்த நோயாளியை வந்து ஒரு ஐசோலேஷன் வார்டில் இருக்கணும், அந்த வார்டுக்கு என்னென்ன அமைப்புகள் இருக்கணும், அந்த வார்டு எப்படி எல்லாம் வச்சிருக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது அந்த நோயாளிக்கு என்னென்ன பரிசோதனைகள் செய்ய வேண்டும், மூணாவது என்னென்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும், நாலாவதாக வந்து அந்த நோயாளியை பராமரிக்கிறதுக்கு மருத்துவர்கள் எத்தனை பேர் செவிலியர் வேணும், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் மாற்றணும், 24 ஹவர்ஸில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு உடைகள், அப்புறம் அந்த நோயாளி கொடுக்கக்கூடிய உணவு, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பரிந்துரை பண்ணாங்களோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது WHO அல்லது வந்து நம்ம ICMR கைட்லைன்ஸ் படி ஒர்க் அவுட் பண்ணி, ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி காஸ்டிங்ஸ் போட்டு தான் நாங்கள் அதை போட்டிருக்கோம். இது வந்து இதில் என்ன நாங்கள் ஆட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மருத்துவனுடைய சேவை கட்டணம், அது டாக்டர் ஃபீஸ் அண்டு நோயாளி செவிலியருடைய ஊதியம், இதில் நாங்கள் போடல. அது போக ஒரு வாரம் 8 நாளைக்கு ஒரு மருத்துவரோ ஒரு செவிலியரோ அந்த கொரோனா வார்டில் ஒர்க் பண்ணால் அவர் மறுபடியும் 1 வாரம் 10 நாளைக்கு தனிமைப்படுத்த வேண்டும். ஸோ அவர் தனியாக ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கணும், தனியாக ஒரு ரூமில் இருக்கணும், அவங்க அந்த செவிலியர் தனியாக இருக்கணும், அதுக்கு உண்டான கட்டணங்கள், அதுக்கு உண்டான உணவு, இதெல்லாம் நாங்கள் போடவே இல்லை. நோயாளிக்கு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன
கொடுக்க முடியுமோ, வித் வென்டிலேட்டர் அண்ட் வித்தவுட் வென்டிலேட்டர், அந்த மாதிரியான சில உயிர் காக்கும் மருந்துகள், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் அந்த வி ஹவ் கம் டு தட் கன்க்ளூஷன் சயின்டிஃபிக்கலி. ஆனால் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ரொம்ப அதிகமான கட்டணமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற கட்டணம் வந்து சரியான கட்டணமாக இருந்தால் தமிழக அரசுமே அந்த கட்டணத்தை வந்து கம்மி பண்ணி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? அது அடுத்த பாயிண்ட். இப்போது நீங்கள் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்போ தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற கட்டணம் வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வரக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது வந்து அவங்க என்ன பேசிஸில் அதை அறிவு பண்ணாங்கன்ட்டு ஐ ஹாவ் நோ ஐடியா. இது மாதிரியான ஒரு கால்குலேஷன் போட்டாங்களா, இல்லை இதெல்லாம் தேவையில்லை, பாதுகாப்புடைய தேவையில்லை, இல்லை இந்த மாதிரி மருந்துகள் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்களா? இல்லை அப்படி முடிவு பண்ணலை. இது கம்மியான விலையிலையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதிகமான அமௌண்ட் இருக்கும்பொழுது மக்களால் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக குறைச்சிருக்காங்க காப்பீட்டு திட்டத்தின் கீழே. அதான் அது நான் அது காப்பீட்டு திட்டத்தின் கீழே இருக்கக்கூடியது நான் வந்து நான் அரசு வந்து மக்களுக்காக பண்ணுறாங்கிற ஒரு சர்வீஸ் மோட்டிவோட பண்ணுறாங்க, அதை அங்கே வரவேற்கிறோம். நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னோம், 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்திய மருத்துவ சங்கம் வந்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முன்வர வேண்டும் என்று முதலே நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு மக்களுக்காகனா தனியாக செய்யக்கூடியது ஒரு விஷயம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவமனை உபகரணங்கள் அல்லது மருத்துவமனைக்கு தேவையான மற்ற பொருள்கள், மூலப்பொருட்கள், மருந்துகள் எல்லாமே நம்ம வெளியிலிருந்து தான் வாங்குறோம். அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த ப்ரைஸிங்கை? தனியார் மருத்துவமனையா இல்லை மருத்துவர்களா? இது வந்து கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அரசு தான். அரசு வந்து இந்த மாதிரியான உபகரணங்கள், இந்த மருந்துகள் எல்லாமே வந்து விலை குறைவாக கொடுத்தாங்கன்னாக்க நமக்கு அந்த காஸ்டிங் வரப்போகிறது இல்லை. ஒரு 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 தேவையில்லாத ஒரு அபிப்பிராயம் என்ன கிரியேட் ஆயிருக்குன்னா, ஏதோ தனியார் மருத்துவமனைகள்லாம் மக்களை வந்து ஏமாற்றி அவங்க வந்து அந்த அதிகமான கட்டணத்தை வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. இது முற்றிலும் தவறானது. இந்த ஃபிக்கி உங்களுக்கு தெரியும், யூனோ தி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அவங்க வந்து அவங்க ஒரு அறிவு பண்ணியிருக்காங்க, எங்களை விட அதிகமாக தான் அவங்க போட்டிருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க ஒரு 150-200 நோயாளிகளை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு காஸ்டிங் போட்டிருக்காங்க, அதுவும் நாங்கள் கொடுத்த காஸ்டிங் விட அதிகமாக இருக்குது. கர்நாடகா கவர்மெண்ட்ல அங்கேயும் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மோரலஸ் 10% அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து தெரியாமல் கொத்தாம் பொதுவாக அப்படி பார்த்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு, இது எப்படி இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதை வச்சு நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கிறது எனக்கு கொஞ்சம் சொன்னால் பரவாயில்ல. அதுக்கு இல்லை, சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த கொரோனாக்கு மருந்து இல்லை கியூர் மெடிசன் ஒன்று கிடையாது, ஏற்கனவே இருக்க மருந்துகளை தான் கொடுக்க போகிறாங்க, ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் ஒவ்வொருத்தரும் ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருந்துகளை தான் கொடுக்க போகிறீங்க, அப்படி வச்சு பார்க்கும்பொழுது எதுக்கு இவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு சாமானியர்கள் கேள்வி கேட்குறாங்க. நான் இன்னும் ஒன்றால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, சாமானியர்கள் கேள்வி கேட்குறது ஈஸி, அப்போது அதிகம்னாக்க எதை வச்சு அதிகம்னு கம்பேர் பண்ணுங்க. நீங்கள் வந்து 1 கிலோ காய் இந்த ஊரில் இவ்வளோ விற்கிது, அதே அது காய் வந்து பெங்களூரில் எவ்வளோ விற்கிது அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணுங்க. நாங்கள் வேணால் கொடுத்துட்றோம், வி கிவ் ஆல் தி ப்ரோட்டோகால்ஸ், நாங்கள் உருவாக்கலை, மறுபடியும் சொல்கிறோம் நாங்கள் உருவாக்கவே இல்லை, அரசாங்கம் உருவாக்கினா ப்ரோட்டோகால்ஸ் படி தான் அது மாதிரி போட்டிருக்கோம் காஸ்டிங்ஸ். அதை நீங்கள் தேர்ட் பார்ட்டி எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எங்களை விட்டுருங்க. இல்லை அதுதான், நீங்கள் சொன்ன ப்ரோட்டோகால் படி பார்த்தோம்னா நீங்கள் சொன்னது வந்து சரி அப்படின்னா, நான் முன்னாடி கேட்டது தான் தமிழக அரசும் அதை வந்து இது பண்ணியிருக்கணும்ல, அவங்களும் சரி ஓகே இதுதான் வந்து அமௌண்ட் சொல்லி அவங்களும் வந்து அதை வந்து திரும்ப பரிந்துரை பண்ணியிருக்கணும்ல மக்கள்கிட்ட. நாங்கள் பல முறை சொன்னோம், எங்களை கூப்பிடுங்க பிஃபோர் யூ அரைவ் அட் அ காஸ்ட். கவர்மெண்ட் கூப்பிடாம நான் எப்படி சார் போக முடியும்? சி ஒன், யூ ஹாவ் டு சி போத் சைட் ஆஃப் அ காயின் பிஃபோர் கம் டு அ ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெண்டு சைட் ஆஃப் அ காயின் பார்க்காம ஒரு சைடு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில ஊடகத்துக்கு நான் கூட சொன்னேன், இது வந்து மருத்துவர்களை தனியார் மருத்துவர்களை வந்து ஒரு டேக்கிங் ஃபார் கிராண்டட் அண்ட் ஸ்கேப் கோட் ஆக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பயப்படுறேன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இதில் கூட பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய சேவை கட்டணமே இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாக எல்லாம் வாங்கி கொடுங்க நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம், முடிஞ்சு போச்சு, கட்டணமே வேண்டியதில்லை. நீங்கள் வந்து சென்னை போன்ற பகுதிகளில் கொரோனா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இல்லை அது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் வந்து உள்ளூர் சைடில் போனீங்க அப்படின்னா நிறையா மருத்துவமனைகளில் வந்து கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கப்படலை, வேறு சில விஷயங்களும் பண்ணாங்க. அதாவது சில பேர் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மதம், இந்த பர்டிகுலர் ஜாதி அப்படிங்கிறதுனாலே சில பேர்லாம் மருத்துவமனை அனுமதிக்காத மாதிரி சூழலாம் இருந்தது, அது நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. இந்த குற்றச்சாட்டு எனக்கு வரவில்லை,
ஒரு ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் நான் சொல்றேன். அதாவது தனியார் மருத்துவமனைகள்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, அஞ்சு பெட்டு வச்சு நடத்திக்கிட்டு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு தனி டாக்டர் வச்சு நடத்துறதும் தனியார் மருத்துவமனை தான். 500 பெட்டு பெருநகரங்கள்ல வச்சு நடத்துறதும் தனியார் மருத்துவமனை தான். ஒட்டு மொத்தமா தனியார் மருத்துவமனைன்னு ஒரு கிளாசிபிகேஷன்ல கொண்டு போய் தள்ளுறது முதல்ல சரியே இல்லை. அது நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். இல்லை, இந்த கட்டண நிர்ணயம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்குமே பொருந்தும் இல்லை? அப்ப அது மட்டும் ஒரே இதுல வரும்பொழுது இதை சொல்ல முடியாத நம்ம ஒரே விஷயத்துல. நான் சொல்றது கேளுங்களேன், நீங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துல இருக்காங்க வச்சுக்கங்களேன், ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க அல்லது டயர் டூ டயர் த்ரீ சிட்டியில் இருக்காங்க, ஒரு டாக்டர் வச்சு நடத்தக்கூடிய 10 பெட் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் நிறைய இருக்கு, உங்களுக்கே தெரியும். அவர் மட்டும்தான் இருப்பாரு, கூட வர ஒரு ஒரு ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இருப்பாங்க. மருத்துவமனைக்கு வந்து போகக்கூடிய போக்குவரத்து கிடையாது லாக்டவுன் பீரியட்ல, அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து அது சில மருத்துவர்கள் வந்து 60 வயது 65 வயதுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில சொந்த வியாதிகள்லாம் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் வர வேண்டாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். மூணாவது, நிறையா வந்து அரசு மருத்துவர்கள் அரசுலேயும் ஒர்க் பண்ணிட்டு தனியார் மருத்துவமனையிலையும் ஒர்க் பண்ணாங்க, அவங்க வந்து வந்து தனியார் மருத்துவமனை திறக்கல, ஏன்னா அரசு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. முழுமையா தனியார் மருத்துவமனைக்கு வரக்கூடாது, நீங்க பொது மருத்துவமனையில இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதையும் மீறி டேக் இட் ஃபார் மீ, என்னை எடுத்துங்க நீங்க, நான் வந்து ஒரு நாள் கூட மருத்துவமனை க்ளோஸ் பண்ணல, நான் யாரையும் திருப்பி அனுப்பவே இல்லை. நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனா அது வந்து ஒட்டு மொத்தமா அப்படின்னு சொல்றதை வந்து நான் கண்டிப்பா மறுக்கிறேன். பட் தீஸ் ஆர் த ரீசன்ஸ். ஆளே வராம பேராமெடிக்கல் ஹெல்ப்பே இல்லாம நாம் எப்படி ஒரு மருத்துவமனை நடத்த முடியும்? இது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அது போக சில இடங்கள்ல மருத்துவமனைகள் நடத்துனாங்க மிக குறைந்த ஊழியர்களை வைத்து கொண்டு. இன்னும் எனக்கு தெரியும் பல மருத்துவமனைகள்ல பணிபுரிந்த ஊழியர்கள் சொல்லாம போயிட்டாங்க ஊருக்கு. அப்போ இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் யார் புரிய வைக்கிறது, யார் தெரிஞ்சுக்கிறது? திஸ் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். உங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க மருத்துவமனைகள்ல வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க கிராமத்துக்கு போனா ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. யாரு? இதே பொதுமக்கள். மருத்துவமனையில மருத்துவர் வந்து கொரோனா நோய்க்கு சிகிச்சை பண்ணி இறந்து போயிட்டார் அந்த மருத்துவர், அவரை நல்லடக்கம் செய்ய விட மாட்டேங்க. இதே பொதுமக்கள், இதே சமூகம் தான். அங்க எங்க போச்சு அந்த கேள்வி? அன்னைக்கெல்லாம் கேட்கவே இல்லை ஒருத்தருமே. ஏன் இப்ப மட்டும் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க? இதே சமூகம் தானே, இதே மக்கள் தானே, அவங்களுக்காக தான் அவர் பாடுபட்டாரு, அவருக்காக தானே இறந்தாங்க, செவிலியர் இறந்தாங்க. அவர் ஏன் அவங்கள நல்லடக்கம் பண்றதுக்கு அனுமதிக்கவே இல்லை? கல்லெடுத்து அடிச்சாங்களே, அசிங்கப்படுத்தினாங்களே, கேவலப்படுத்தினாங்களே. அப்ப எங்க மருத்துவர்கள் நிலைமையில எப்படி இருந்திருக்கும்? திறக்கவே வேணாம் எல்லாரும் சொன்னாங்க. ஏன் திறக்கணும்? யாருக்காக திறக்கணும்? நம்மளை வந்து அவமானப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இவங்களுக்கு நான் வந்து 35 வருஷமா வைத்தியம் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் கூட அதை நினைச்சு பார்க்கல அப்படின்னு அந்த மனசு கேட்குமா கேட்காதா? புரியுது. நீங்க சொல்ற விஷயத்துல நான் ஒரு விஷயத்த கேட்கறேன். ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு, முக்கியமா டாக்டர்ஸ்? ஏன்னா இப்போ சில டாக்டர்ஸ்க்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு, சில பேர் வந்து நம்மளை விட்டு போயிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு தமிழக அரசு சார்பிலையும் இல்லை நீங்க உங்களுடைய சங்கம் வந்து எந்த மாதிரி அதை உறுதிப்படுத்திருக்கு? ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸுக்கு வந்து பாதுகாப்பு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அதை வந்து ரியலைஸ் பண்ணி இன்னைக்கு டாக்டருடைய மனநிலை மோசமாக இருக்குன்றதுக்கு அப்புறம் தான் ஒரு அவசர சட்டம் போட்டாங்க மத்திய அரசு. இந்த டாக்டர் சைமன் ஹெர்குலஸ் ப்ராப்ளம் வந்த உடனே எங்களை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு எங்களை அவசரமாக கூப்பிட்ட அரசு இன்னைக்கு நாங்கள் இந்த கட்டணத்தை விகிதத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது பல தடவை சொல்லியுமே கூப்பிடல. அதுதான் எங்களுடைய வருத்தமே. அப்போ வந்து உட்கார்ந்து பேசியிருந்தாக்க இதுதான் ப்ராப்ளம் இருக்கு, வி ஹவ் டிஸ்கஸ் வித் ஐஎம்ஏ, வி ஹவ் அரைவ்ட் அட் திஸ் கன்க்ளூஷன் அப்படின்னு வந்து அரசே சொல்லியிருக்கலாம். இது குஜராத்தில் நடந்திருக்கு. இதே மாதிரி ஐஎம்ஏ கூப்பிட்டு வச்சு, தனியார் மருத்துவர் கூப்பிட்டு வச்சு அவங்க பேசி இது ஓகேவான்னு கேட்டு தட் இஸ் பீன் என்டார்ஸ்ட் பை தி ஹைகோர்ட் ஆஃப் குஜராத். இது மாதிரியான ஒரு நிலைமை ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது நான் கேட்குறேன். நான் இதில் என்ன சங்கடம் இருக்கு, ஏன் என்ன அதில் என்ன சிரமங்கள் இருக்கு? வந்து இந்த விலைக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னாக்க ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க, அரசு இவ்வளவுதான் சொல்றாங்க. அப்ப இவங்க இவ்வளவு சொல்றாங்க, அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இவங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு கெட்ட பேர் ஏன் மருத்துவ உலகத்துக்கு கொண்டு வரணும்? அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வந்து தேவையில்லாத ஒரு கிரியேட்டட் இஷ்யூமா இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க, இதுக்கப்புறம் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் செய்யுங்க. ஒரு சட்டத்துல என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க பண்ணலாம் உங்க மருத்துவமனை சீல் பண்ணிடுறாங்க. 15 நாள் சீல் பண்ணிட்டு போட்டு போயிட்டாங்க.
நமக்கு ஏன்டா சீல் பண்ண, நாம என்னடா பண்றதுன்னு சொல்லி அதுக்கு போய் நிறைய பேர் மருத்துவமனை திறக்கல. அது யார் பண்ணா? மருத்துவர்களா? யார் பண்ணா? ரெவென்யூ அதிகாரிகள் வந்து பண்ணிட்டு போறாங்க. கேட்டா அப்படிதான் பேசக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு மேல பேசினாக்க, இதுக்கு மேல பண்ண உங்க ஆஸ்பத்திரி சேர்த்து சீல் பண்ணணும் மிரட்டின அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டிதான் நாங்க ஒர்க்கிங். ஸோ தமிழ்நாட்டில் போதுமான டாக்டர்ஸ் இருக்காங்களா? இப்போ இந்த கொரோனா அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற அளவுக்கான டாக்டர்ஸ் இருக்காங்களா, போத் இன் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ்? இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்ல போறேன், அதாவது சொல்ற விரும்புறேன், மருத்துவர்கள் போதிய அளவில் இருக்காங்க. நாங்க வந்து இன்னும் சொல்றேன், கொரோனா வந்த உடனே இந்திய மருத்துவ சங்கம் வந்து ஒரு வாலண்டியர்ஸ் லிஸ்ட் நாங்கள் ரெடி பண்ணி அரசாங்கம் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1000 மருத்துவர்களுடைய லிஸ்ட் கொடுத்துருக்கோம் மத்திய அரசுக்கு, இந்தியா முழுவதும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இந்த கட்டணம் வந்தாதான் அதை வந்து வேற விதமா பாக்குறாங்க. இவ்வளவு வாலண்டியர்ஸ் எப்படி வந்தாங்க? யார் யாருக்கு? நாங்க யாராவது கேட்டாங்களா? நாங்களே தான் ரெடி பண்ணோம். அதே மாதிரி இன்னும் சொன்னோம், அரசு கிட்ட பல தடவை சொன்னோம், நீங்க வந்து எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் நாங்க தயாரா இருக்கிறோம், ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்குன்னு சொல்றோம். இது மாதிரி இருக்கு. இது மாதிரி இந்த இன்னொன்னு சொல்றேன் சார், நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு வாங்கக்கூடிய கட்டணத்தை வந்து அதிகம்னு சொன்னவங்க, நாங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்ததையும் அதையும் அதிகங்கிறாங்க. இப்படிதான் ஒர்க் பண்ண முடியும்? முகக்கவசம் போடாம, எந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் போடாம, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வந்து அந்த ஐசியூ வார்டில் நீங்க போய் ஒர்க் பண்ணி பாருங்க. அவங்க எவ்வளவு தண்ணி குடிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, அவங்களுடைய மன உளைச்சல் எவ்வளவு இருக்கும். போய் அந்த நோயாளியை பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா அந்த நோய் வந்துடும் அப்படின்ட்டு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளவு 1000 சார் நீங்க கொடுப்பீங்க, எவ்வளவு 1,00,000 சார் கொடுப்பீங்க, அதுக்கெல்லாம் கணக்கு உண்டா? கிடையாது. அதெல்லாம் யாரும் கேட்கல, அது யாரும் சிந்திக்கிறதும் இல்லை. இதெல்லாம் வந்து யோசனை பண்றதே இல்லை. யோசனை பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே புழுதிய வாரி இறைக்கக்கூடாது. அது வந்து மிக மிக மோசமான ஒரு, ஏன் டிஸ்கஸ் பண்ணுவோமே இப்ப கேக்குறீங்கல்ல, அது மாதிரி எல்லாம் ஒரு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க. மக்கள் பிரதிநிதிகள், அரசு, மருத்துவர்கள் எல்லாத்தையும் வச்சு பேசுங்க. இது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு, இவ்வளவு இருக்கு, பண்ணுங்க. யார் வேண்டாம் நாங்க? நோபடி பிரிவென்டட். யாரையும் கூப்பிடாம ஒரு பக்கமா ஒருதலைபட்சமா முடிவு பண்ணு இதுதான் அப்படின்ட்டு சொன்னா வந்து அது மக்களுக்கு என்ன தோணுது? இவ்வளவுதான் பீஸ், ஆனா அவங்க அவ்வளவு கேக்குறாங்க அப்படின்னு தானே தோணும். சோ அரசு கிட்ட நீங்க தொடர்பா பேசுனீங்களா? இந்த கட்டணத்தை அவங்க மாத்தி அறிவிக்கும் பொழுது ஏன் அப்படி, அதுக்கான காரணத்தை கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அரசு கிட்ட வந்து நாங்க வந்து பல முறை கேட்டோம் சார், அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அரசு வந்து கூப்பிடல. நாங்க கூப்பிடாத போது நாங்க போய் எப்படி அழையா விருந்தாலே எப்படி சார் போக முடியும்? நாங்க பல தடவை சொன்னோம், இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணுடைய பேசிஸே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் பேஸ் பண்ணி தான், கண்ணை மூடிட்டுலாம் இதை ஒர்க் அவுட் பண்ணலை. அதான் மீண்டும் சொல்றேனே, நாங்க வந்து இதை நாங்க ஒர்க் அவுட் பண்ணாம அரசு வந்து சொல்றத மட்டுமே பண்ணியிருந்தா அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க? இந்திய மருத்துவ சங்கம் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களை விட்டுருங்க, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை எடுத்து பாருங்க, அதில் 3 different டேரிஃப் போட்டிருக்காங்க. இப்போ அவங்க மட்டும் எப்படி பண்ணாங்க? ஆன் வாட் பேசிஸ் தே ஹவ் டன்? இதெல்லாம் விட்டுருங்க சார். ஜெனியூனா அரசாங்கம் ஒரு நோயாளிக்கு எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்க. அந்த அளவுக்கு அவங்க செலவு அதிகமாக தான் பண்ணுறாங்க. அதுக்கு நான் அரசாங்கம் பாராட்டுறேன். அரசாங்கத்துக்கு செலவு அந்த அளவு ஆகுனா தனியாருக்கு செலவு ஆகாதா சார்? எப்படி அரசாங்கத்துக்கு மட்டும் அந்த செலவாகுது? ஒரு நோயாளியை பார்ப்பதற்கு எவ்வளவு செலவாகுங்கிறது அரசுக்கு தெரியும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தனியார் மருத்துவமனைகளை வந்து நீங்க கொரோனாக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு அரசு கட்டாயப்படுத்துதா தனியார் மருத்துவமனைகளை? கட்டாயப்படுத்துறதுங்கிறது ஒரு பக்கம், கட்டாயம் சொல்ல அவங்க வந்து ஒரு ஹெல்ப் கவர்மெண்ட் கேட்கும் பொழுது, ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நான் வந்து உதவி பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. We are there to help the people. This is basis. சரி, இந்த கட்டணம், இந்த கட்டணத்தை வந்து முடிவு செய்யறதுக்கு முன்னாடி என்ன கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தது கொரோனாக்கு சிகிச்சை அளிக்கிறவங்களுக்கு? இப்போ வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணலையே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அதான் ஒவ்வொரு தனியார் மருத்துவமனைகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டணம் வசூலிச்சாங்க. அரசுடைய காப்பீட்டு திட்டத்தின் கீழே தான் அதை நாங்க காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வாங்கன்னு நாங்க சொல்றோம். அதை மாதிரி மறுக்கவே இல்லை, அதை வெல்கம் பண்றேன். This is very good for the people. அது தப்பே கிடையாது. பட் அதுதான் கட்டணம், அதை விட்டு மீதி வாங்குறதெல்லாம் அதிகம்ங்கிற ஒரு அந்த சித்தரிக்கப்பட்டிருக்கிற மாயை வந்து தவறுன்னு சொல்லுவாங்க. கடைசியா ஒரு விஷயத்தை கேட்டு முடிக்கலான்னு பாக்குறேன். இப்போ வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்க கட்டணம் வந்து போதுமானதா இருக்கா, போதுமானதா இல்லையா? இதுல வந்து தனியார் மருத்துவமனைகள் வந்து இதனால இல்ல, இது கண்டிப்பா போதுமானதாக இல்லைங்க சார். ஆனா மீண்டும் சொல்றேன்,
கொரோனா நோயாளிகளை வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரணும்னு நான் தான் கேட்டேன் முதல்லையே கவர்மெண்ட்டு. மைல்டு டு மாடரேட் சிம்டம் இருக்கவங்களையும் கூட 5000 தான் அப்படிங்கிறாங்க. ஏ சிம்டமேட்டிக் சிம்டம் இல்லாதவங்களை வேணா தனியார் வார்டில் வச்சிருக்கலாம், அவங்களுக்கு அரசு சொல்லக்கூடிய அந்த கட்டணம் ஓகே. பட் ஒரு நோயாளி அதிகமான தொந்தரவாகி போய் பிரச்சனையாகி வந்து சில மருந்துகள்லாம் போடணும், சில டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இவ்வளவுதான் கட்டணம்ங்கிறது அரசு கொடுத்துருக்கக்கூடிய கட்டணத்துல வந்து இதை வந்து எப்படி அதை நடைமுறைப்படுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு கேள்விதான். ஒரு நோயாளிக்கு ஐசியூல என்ன செலவாகுங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி தே கேன் அனலைஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். பட் இது வந்து இவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாகிற மாதிரி, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 3 ரூபாய்க்கு வித்திருந்த ஃபேஸ் மாஸ்க் போன மாசம்லாம் பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வித்தது. நாங்க அப்பவே கவர்மெண்ட் சொன்னோம், பிளீஸ் ஒரு கேப்பிங் கொண்டு வாங்க, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமமா, இதெல்லாம் இல்லாம வந்து எந்த மருத்துவரும் போய் பணிபுரிய முடியாது. கவர்மெண்ட் வந்து இன்னும் இதனுடைய விலையெல்லாம் குறைச்சு ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க எல்லாத்துக்கும். நாங்க எங்களுடைய எங்களுக்கு என்ன சாதாரணமா மத்த நோயாளிகளுக்கு என்ன ஒரு கட்டணம் மருத்துவருக்கு கொடுப்பாங்களோ செவிலியருக்கு கொடுப்பாங்களோ அது மட்டும் கொடுத்தா போதும், இது எல்லாம் ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க. இதுக்கு வந்து இந்த ரேட் எல்லாம் குறைஞ்சே போயிரு, இருக்கவே இருக்காது. அது வந்து தனியார் மருத்துவர் மட்டும் கட்டணம் கொள்ளையடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணக்கூடாது, தட் இஸ் வெரி ராங். ஒரு மருத்துவர் வந்து ராத்திரி நேரத்துல 12 மணிக்கு நீங்க அழைச்சா கூட வருவார், ஒரு எமர்ஜென்சின்னு வர்றாங்க பாக்குறாங்க. ஆனா அதே சமயத்துல வேற எதுலையாவது இருக்கவங்களை நீங்க 12 மணிக்கு கூப்பிட முடியுமா? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். புரியுது, மருத்துவ சேவை மகத்தான சேவை, மக்கள் வந்து மருத்துவர்களை என்னைக்கும் மதிக்கிறாங்க. தனியார் மருத்துவமனைகள் சில மருத்துவமனைகள் இந்த மாதிரி கட்டணத்தை அதிகமா வாங்குறத நீங்களும் பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில், அதுக்கான அது செய்திகள்லாம் கூட வந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் மக்களுக்கு ஒரு பயம் வருது மருத்துவ தனியார் மருத்துவமனைக்கு மேல. அந்த அடிப்படையில தான் நாங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம், அது அதிகமா இருக்கு, இதா இந்த மினிமம் இருந்தாதான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நாங்க ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதை வந்து நீங்க பண்ணது வந்து அதுவும் அதிகம் அப்படின்னு சொன்னா இல்ல, அதான் அது அதிகம்னு மக்கள் சொல்லவே இல்லை, அரசே வந்து அந்த கட்டணத்தை வந்து குறைச்சி தான் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அப்பதான் கேள்விகள் வருது உங்க மேல வந்து, ஏன் இந்த மாதிரி கட்டணத்தை வந்து அதிகமா சொல்லியிருக்கீங்களா நீங்க, அரசு வந்து குறைச்சிருக்கேங்கிற கேள்வி அப்பதான் வருது. அரசு வந்து குறைச்சுன்னா அரசே நீங்க வேணா நீங்க நான் தான் சொல்றேன், லெட்டர் சேவை டிபேட் உட்காந்து பேசுவோமே. நீங்களாம் ஒருதலை பட்சமா ஒரு முடிவு எடுத்துட்டா அது எப்படி சார் சரியா இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு சொல்ற கேட்டுங்களேன், நான் வந்து யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லல, எங்களுக்கு இருக்கிற சங்கடத்தையும் ஆதங்கத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். நாட் டு பிளேம் எனிபடி, பட் திஸ் இஸ் த சிச்சுவேஷன். இதுல வந்து எங்களை போட்டு நெருக்கக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னாக்க நாங்கள் என்ன பண்ணுவோம், எதுக்கடா பம்புட்டு எல்லாத்தையும் இழுத்து மூடி போயிட்டே இருப்போம், அவ்வளோதான், அதான் நடக்க போகுது. அப்போ யார் படுவா, கஷ்டப்படுவா? நீங்க நினச்சி பாருங்க, நடத்த முடியல சார், கேட்டேன் விட்டுருங்க நான் சாத்திட்டு போறேன். புரியுது சார், உங்கள் கோரிக்கைகளை வந்து அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எவ்வளோதான் எங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி ரேங்க் அமாங் இந்தியாஸ் டாப் 50 யூனிவர்சிட்டிஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் கிளிக் தி லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். மில்கி மிஸ்டின் உயர்தர டைரி ப்ராடக்ட்ஸ், ஹெல்தி அண்ட் டேஸ்டி இன் எவ்ரி டெலிஷியஸ் பை.